அனைவருக்கும் வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலில் கோயம்புத்தூரில் உள்ள கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை சாய்ஸில் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலேஜ் எப்படி இருக்குது, ஸோ இந்த காலேஜில் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஒரு கம்யூனிட்டிலையும் என்ன கட் ஆஃபுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, போன வருஷம் ஜென்ரல் ரேங்க் எந்த ரேங்க்குக்கு வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிலையும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோன்னா, இந்த காலேஜில் வந்து எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எத்தனை கோர்ஸ் இருக்குது, எந்த கோர்ஸை படித்தா பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, மாணவர்கள் அங்கே என்ன சொல்கிறாங்க, இதை தாண்டி உங்கள்கிட்ட சொல்ல போனோம்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க, எல்லாத்தையும் பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டிலேயே ஒரு நம்பர் ஒன் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்னா அது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தான். ஸோ இந்த காலேஜ் வந்து ரொம்ப பழமையான ஒரு காலேஜ். கிட்டத்தட்ட இந்த காலேஜ் வந்து 1945 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த காலேஜுடைய பழைய டேட்டா படி பார்க்க போகும்போது நிறைய மாணவர்கள் வருட வருடம் ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதை தான் ஃபஸ்ட்டு சாய்ஸில் வைக்கிறாங்க. அது வைக்கிறது நல்லதா கெட்டதாங்கிறது நம்ம வந்து நிறைய மாணவர்கள்ட்ட கேட்டோம், அவங்களும் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இப்போ வந்து இந்த காலேஜில் மொத்தம் எத்தனை கோர்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் யூஜி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 கோர்ஸ் இருக்குது. என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிவில் இன்ஜினியரிங்கு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, அப்புறம் இஎன்ஐ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, அப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு. இந்த கோர்ஸ் எல்லாம் இந்த காலேஜில் இருக்குது. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட் ஆஃபுக்கும் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, 2023 ரேங்கில் எந்த ரேங்க்குக்கு வந்து போன வருஷம் கிடைச்சிருக்குங்கிறத இப்போ நான் ரெண்டு பக்கமும் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துங்க. சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வந்து 178.5 கட் ஆஃபுக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் ஜென்ரல் ரேங்க்கும் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன். ஒன்று இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சிவில் இன்ஜினியரிங் இங்கே கிடைக்கும். இந்த கட் ஆஃப் இது, பட் ஆனால் ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு உறுதி. அதில் போட்டிருக்க ரேங்க்கை விட உங்கள் ரேங்க் வந்து முன்னாடி இருக்கணும். அதை தாண்டி இருந்துச்சுன்னா கிடைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பார்க்குறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 196.5 போன வருஷம் ஓசிக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன். ஒரு ஒரு ரேங்க்கு எந்த ரேங்க் இருந்தால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு நான் போட்டிருக்கேன், ரேங்க்கையும் நீங்கள் பார்த்துங்க. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 195.5 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல் ஒரு ஒரு கட் ஆஃபுக்கும் எவ்வளோ கிடைச்சிருக்கு ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குன்னு போட்டிருக்கேன். ஜென்ரல் ரேங்க்கில் இந்த ரேங்க்குக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரேங்க்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரேங்க்கில் உங்களுக்கு அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு உறுதி. அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதே போல் அடுத்து ட்ரிபிளி, ட்ரிபிளி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 192.5 க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் போட்டிருக்கேன், இந்த பக்கம் ரேங்க் போட்டிருக்கேன். இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா சீட்டு உறுதி ட்ரிபிளியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஎன்ஐ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இதில் வந்து ஓசியில் 189.4 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் அதே போல் ஜென்ரல் ரேங்க், இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா சீட்டு உறுதி. ரேங்க் வந்து வரப்போகிற ஜூலை எப்போ வெளியாக போகுது, ஜூலை 10ஆம் தேதி வெளியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் ரேங்க்கை வச்சு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ரொம்ப சூப்பரான ஒரு கோர்ஸ். ஒரு பொண்ணு இந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்க தான் நம்மக்கிட்ட பேசினாங்க. அதன்படி பார்க்க போகும்போது ஓசியில் 179 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. மற்ற கம்யூனிட்டிக்கு நான் என்ன கட் ஆஃப்னு போட்டிருக்கேன், ரேங்க் பார்த்துங்க. இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்குங்க, ஜென்ரல் ரேங்க்கில் இந்த ரேங்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு உறுதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் 195.5 க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃபை போட்டிருக்கேன், ஜென்ரல் ரேங்க் படி பார்த்துங்க. ஜென்ரல் ரேங்க்கில் இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு சீட்டு உறுதி. அதே போல் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்கே இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் ஓசியில் 182 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கில் என்ன க்ளோஸ் ஆயிருக்கு, மற்ற கம்யூனிட்டிலையும் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்குன்னு நான் போட்டிருக்கேன். அடுத்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் 177.5 க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற கம்யூனிட்டிக்கு நான் போட்டிருக்கேன். அதே போல் ஜென்ரல் ரேங்க்கையும் நீங்கள் பார்த்துங்க. நான் போட்டிருக்கிறதுல இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாவே சீட்டு உங்களுக்கு உறுதி. ஸோ அடுத்த கட்டமாக இப்போ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியே ஆகணும். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் ரொம்ப பக்காவாக இருக்குது. பட் ஆனால்
முக்கியமாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸுக்கு தான் பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கு. சிஎஸ்சி, ஐடி, இசிஇ வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே போல் ட்ரிபிள் இ படிக்கிறவங்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கிது. மெக்கானிக்கலுக்கும் நல்லா கோர் ஓரியன்டாகவும் நிறைய அழைச்சிட்டு வராங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்க தேவையில்ல. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் போய் படிக்கணும். அவங்க டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரொம்ப கவனித்து உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. நீங்களாக படிக்கிற மாதிரி இருக்கும். செல்ஃப் ஸ்டடி வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில். ஏன்னா வந்து இங்கே கட் ஆஃப் அதிகமாக உள்ள மாணவர்கள் வர்றனால நீங்களே ஸ்டெப் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ்லாம் அதிகமாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நான் கேட்ட வரைக்கும் அதுதான் தகவலாக இருக்குது, அதுதான் உண்மையும் கூட. அதே போல் இந்த காலேஜில் வந்து ஃபீஸு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபீஸு கம்மி. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆச்சுல, அதனால் இங்கே ஃபீஸை பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் 11,980 ரூபா வாங்குறாங்க. அது வந்து 2023 இப்படி வாங்கியிருக்காங்க. இந்த வருஷமும் இது தான் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா வருது மொத்தமாக எல்லாமே சேர்த்தா. அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா, ஓசி, பிசி, பிசிஎம்ஐ, எம்பிசி கம்யூனிட்டியில் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா 2,000 ரூபா உங்களுக்கு கழிஞ்சிரும். 2,000 ரூபா கழிக்கிறாங்க. அதே போல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபா கழிக்கிறாங்க. அதே போல் நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,000 ரூபா கம்மி பண்ணுறாங்க. அவ்வளோதான். அடுத்தடுத்த வருஷங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான ஃபீஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சி தான் வரும். ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் ஃபீஸ் அதிகம், ரெண்டாவது வருஷம்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். செகண்ட் இயர், தேர்ட் இயர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்லலாம் ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், ஒரு 10,000 ரூபாக்குள்ளே தான் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 12,200 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் கேஷ் ஆன் டெபாசிட்டாக ஒரு பணம் கட்டுற மாதிரி இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸு கட்டுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸில் ஹாஸ்டல் ஃபீஸெல்லாம் கட்டுறோம், ஓகே. ஃபுட்டு நல்லாயிருக்கா, சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேசினவங்க நல்லா தான் இருக்குது ஃபுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் யோசிக்காமல் எடுக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ்னாவே உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் யோசிக்காமல் நீங்கள் இந்த காலேஜை எடுத்து படிக்கிறதுல தவறே கிடையாது. பட் ஆனால் செல்ஃப் ஸ்டடி நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது மீண்டும் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம், அடுத்தடுத்த காலேஜில். தேங்க்யூ, பாய்.